இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 2024 பஜாஜ் பல்சர் 125 இருக்குது. ஸோ இந்த பைக்கோட டீட்டெயில் ரிவ்யூ ஆல்ரெடி போட்டாச்சு. இந்த வீடியோவில் நம்ம ரியல் டைமாக ரைட் பண்ணி இந்த வெஹிக்கிள் எப்படி இருக்குது எல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒன் பை ஒன்னாக நான் சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் லாஸ்ட் வீடியோல ரைட் ரிவ்யூ போடுங்க போடுங்கன்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ ரைட் ரிவ்யூ போடுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம வீடியோ நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா, வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒன்னே நோட்டிஃபிகேஷன் ஆகும். நம்ம வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க காய்ஸ், இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். சரி காய், ஸோ வெஹிக்கிள் ஃபஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த வெஹிக்கிள் பொறுத்தவரை அரௌண்டு பஜாஜில் ஒரு என்ட்ரி லெவல் ஸ்போர்ட்ஸ் பைக்னே சொல்லலாம், 125 செக்மெண்ட்டில். ஸோ நீங்கள் மார்க்கெட்டில் நிறைய பைக்ஸ் இருக்குது 125 சிசியில், பட் ஆனால் இந்த அளவுக்கு ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு லுக்கில் ஒரு பைக்கு பஜாஜில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி பஜாஜ் பைக்கு ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்குது 125 செக்மெண்ட், பட் இந்த 2024 பார்த்தீங்கன்னா நிறைய அப்கிரேட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எல்சிடி டிஸ்பிளே நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா, ஸோ எந்தளவுக்கு ஒரு பிரைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ அதில் நம்மளுக்கு ப்ளூடூத் வேறு நம்மளுக்கு ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் நம்மளுக்கு கால் அலர்ட்ஸ், எஸ்எம்எஸ் அலர்ட்ஸ், அந்த மாதிரி அலர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வந்துடும். அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம பஜாஜோட ரைட் கனெக்ட்ன்ற ஆப்பை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா அது நம்ம ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு யூஎஸ்பி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மொபைல் வந்து பேட்டரி டவுன் ஆயிடுச்சுன்னா இன்ஸ்டன்ட்டாக நம்ம பைக்லேயே சார்ஜ் இருக்கனால நம்ம இன்ஸ்டன்ட்டாக போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ராவல்லே வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன். ஸோ இது ரொம்ப வேலிடாக நம்ம வந்து சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இன்ஜின் பற்றி பார்க்கலாம். இன்ஜின் பொறுத்தவரை அரௌண்ட் 125 சிசி இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பட்டர் ஸ்மூத்தான இன்ஜின் காய். ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது வண்டி வந்து ரைட் பண்ணுறதுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டின் ஸ்பார்க் இன்ஜின் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அரௌண்ட் இது டார்க்குன்னு பொறுத்தவரை உங்களுக்கு 10 Nm ஆஃப் டார்க் ஆட்டு 6500 ஆர்பிஎம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த பைக் பொறுத்தவரை நம்பர் ஆஃப் கியர்ஸும் பொறுத்தவரை அரௌண்டு 5 ஸ்பீட் கியர்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈஸியாக இருக்குது எல்லா கியருமே, நல்லா வந்து ஒரு சாஃப்டாக இருக்குது நம்ம வந்து கியர் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த வெஹிக்கிள் பொறுத்தவரை கிளச் பொறுத்தவரை நல்ல ஒரு ஸ்மூத்தான கிளச் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஈஸியாக வந்து ஒரு ஒரு கியர் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கும் சரி, அப் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கும் சரி, டவுன் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கும் சரி, ஒரு நல்ல ஷிஃப்ட் நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு கியர் சிஸ்டம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த பைக்கில். அரௌண்ட் டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 11.5 லிட்டர்ஸ் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ரொம்ப வண்டியை பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஸ்லிம்மாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்பேர் டு நம்ம 250 ஓட்டியிருப்போம். ஸோ அதை கம்பேர் நம்ம சொல்ல இந்த வெஹிக்கிள் வந்து ஒரு என்ட்ரி லெவல் ஸ்போர்ட்ஸ் பைக் அப்படின்றனால ரொம்ப வந்து ஸ்லிம்மாக இருக்குது, ரொம்ப காம்பேக்டாக வந்து பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். அரௌண்ட் இந்த வெஹிக்கிள் வந்து நீங்கள் எடுக்கிறீங்க, மைலேஜ் நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ மைலேஜ்னு பொறுத்தவரை அரௌண்ட் 50 to 55 km/L வந்து கொடுக்கும். டிபெண்ட்ஸ் ஆன் த ரைடிங் பிஹேவியரை பொறுத்து அது வந்து சேஞ்சஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து டேங்கோட கெப்பாசிட்டி, அதுக்கப்புறம் மைலேஜ் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டயர்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ டயர்ஸ்னு பொறுத்தவரை ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 17 inches வீல் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 100/18 section கொடுத்துருக்காங்க. ரியர் பார்த்தீங்கன்னா வந்து 100/19 section டயர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு டயர் டியூப்லெஸ் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ரஸ்டிங் ஆகாது. அதனால் டியூப்லெஸ் டயர்ஸோட பெனிஃபிட்டு அப்படின்னா நம்ம வந்து பஞ்சர் வந்து மோஸ்ட்லி வந்து ஆகாது. சப்போஸ் பஞ்சர் ஆகிடுச்சுனாலுமே அந்த டயர்ஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நியர்பை பஞ்சர் ஷாப்போ இல்லை சர்வீஸ் சென்டரோ போய் பஞ்சர் ஒட்டிக்கிறது ரொம்ப ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். சஸ்பென்ஷன், ஸோ சஸ்பென்ஷன் பொறுத்தவரைய இந்தியன் ரோடுக்கு நல்ல ஒரு சஸ்பென்ஷன், ஸோ டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரியர் வந்து டியூல் கேஸ் சார்ஜ் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்கள் சிங்கிளாக ஓட்டினாலும் சரி, பில்லியனோட போனாலுமே சரி, நல்ல ஒரு சஸ்பென்ஷன் வந்து கொடுக்குதுன்னே சொல்லலாம். ஸோ நம்ம இந்தியன் ரோடில் மேடு பள்ளம்லாம் ஏறி இறங்குறோம் அப்படின்னு சொல்ல ஒரு நல்ல ஒரு பட்டர் ஸ்மூத்தான ஒரு சஸ்பென்ஷன் இந்த பைக்கில் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிரேக்கிங் பொறுத்தவரைய நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட்டு டிஸ்க்கு பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் கொடுக்குறாங்க. ஸோ பிரேக்கிங் பொறுத்தவரை நல்லாவே இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் இதில் வந்து சிபிஎஸ் பிரேக்கிங் இருக்கனால ஸோ பிரேக் பிடிச்சாவே நல்ல ஒரு அந்த ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ தட் இதில் ஏபிஎஸ் இருந்தாலுமே உங்களுக்கு சென்ஸ் பண்ணி அப்படியே அப்படியே டக் 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 டக்னு அப்படி பிடிக்கும். இது இல்லாமல் இது வந்து ரொம்ப வந்து ஒரு ஸ்மூத்தான பிரேக்கிங்காக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு பிரேக் அப்ளை பண்ணாலும் ரெண்டு பிரேக்கிங்குமே அந்த ஃபீல் வந்து நீங்கள் தெரியுது. ஸோ ரைட் பண்ண சொல்ல உங்களுக்கு கிளியராக வந்து பார்க்கலாம். ஸோ நல்ல ஒரு பிரேக்கிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ வைப்ரேஷன் பொறுத்தவரை இந்த வெஹிக்கிளில் வைப்ரேஷன் கிடையாது. ரொம்ப ரொம்ப ஒரு பட்டர் ஸ்மூத்தான இன்ஜின். நீங்கள் வண்டி ஏறி உக்காந்து ஓட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் நல்லாவே ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ பட்டர் ஸ்மூத்தான இன்ஜின், வண்டி ஒரு வைப்ரேஷன் இல்லை, அந்தளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது. பட் இது வந்து ஒரு 125 சிசி ஒரு என்ட்ரி லெவல் பைக் அப்படின்றனால நீங்கள் வந்து பவர் மேபி நீங்கள் ஹையர் சிசியில் ஓட்டிகிட்டு இந்த வெஹிக்கிள் ஓட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து
பவர் வந்து கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. பட் என்ட்ரி லெவலில் ஒரு பர்சன் வந்து இந்த பைக் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த பர்சனுக்கு வந்து இந்த பைக் வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். பட் நான் ஆல்ரெடி ஒரு 350-400 சிசி செக்மெண்ட் ஓட்டிட்டு திடீர்னு வந்து ஒரு 125 ஓட்டுறேன் அப்படின்னு சொல்ல அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு ஒரு லோவர் பவராக அப்படின்றது உங்களுக்கு தெரியும். மைலேஜ் கொடுக்கறதுக்காக எடுக்கிறேன், நான் சிட்டியில் அதிகமாக ட்ராவல் பண்ணுவேன், நான் ஒரு டெலிவரி பார்ட்னராக இருக்கேன், எனக்கு என்ட்ரி லெவல் ஒரு பைக் வேணும், அவங்களுக்குலாம் இந்த பைக் வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல மைலேஜ், சிட்டிக்கு ஈஸியாக வந்து டேக்கிள் பண்ணி அழகாக வந்து ஓட்டலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு பைக்ஸாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சீட் கம்ஃபர்ட் பொறுத்தவரையும் நல்ல ஒரு சீட்டு, குஷனான சீட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வைப்ரேஷன் பொறுத்தவரையும் இந்த பைக்கில் வைப்ரேஷன் எதுவுமே கிடையாது. ஸோ நான் மிரர் கூட நான் உங்களுக்கு காட்டுறேன், எந்தளவுக்கு மிரரில் பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் இருக்கா இல்லையா அப்படி எல்லாமே நீங்கள் வந்து கிளியராக வந்து பார்ப்பீங்க. ஸோ சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க கைஸ். ஒரு பட்டர் ஸ்மூத்தான இன்ஜின் வந்து பஜாஜில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பைக்கில். நெக்ஸ்ட்டு வெயிட்டை பொறுத்தவரை அரௌண்டு ஒரு 140 கேஜிஸ் தான், ரொம்ப லைட் வெயிட் பைக் தான். கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்தவரை அரௌண்ட் 165 mm வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் எந்த ஸ்பீட் பிரேக்கர்லேயும் ஏற்றி இறக்க சொல்லி எதுவுமே இடிக்கல, நான் ஓட்டின வரையே பர்சனலாக சொல்கிறேன். ஸோ நல்ல ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் இந்த வண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாஸ்ட்டு நோட்டு, ஸோ நீங்கள் ரைட் பண்ண சொல்லியே எந்தளவுக்கு ஒரு ஸ்மூத்தான இருக்குது, ஸோ ஸ்மூத்தான ஒரு எக்ஸாஸ்ட்டு, ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாஸ்ட் நோட்டும் நீங்கள் அப்படியே மைல்டாக இருக்கும், நீங்கள் வந்து கேட்டு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு என்ட்ரி லெவல் ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் கேட்டகரியில் இது ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பைக்கை நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ தான் நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ரியல் டைமாக வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ ஆல்ரெடி இந்த பைக்கோட டீட்டெயில் ரிவ்யூ நம்ம சேனலில் போட்டிருக்கேன், என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, இந்த 2024 என்னென்னலாம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதுவும் மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், ஸோ அங்கேயே செக் பண்ணி பாருங்கள். இதேமாரி பஜாஜோட எல்லா பைக்குமே நம்ம சேனலில் ரிவ்யூ போட்டிருக்கோம், NS200, 160, 150, 125 அப்படின்னு சொல்லிட்டு 2024 அவங்க லான்ச் பண்ண எல்லா பைக்ஸுமே ஒன் பை ஒன்னாக நம்ம கவர் பண்ணி போட்டுட்ருக்கோம் டீட்டெயில் ரிவ்யூ. ஃபஸ்ட் டைம் நம்ம தமிழில் இந்த ரைட் ரிவ்யூ 125 இது போடுறோம். நீங்கள் யூடியூப்பில் செக் பண்ணி பாருங்கள், பஜாஜ் பல்சர் 2024 125 இது நம்ம வீடியோ தான் ஃபஸ்ட்டு வீடியோ, சரிங்களா? ஸோ அதனால் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போகிறது எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும் அது மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்றே ஒன்றே நோட்டிஃபிகேஷனாக வரும், நம்ம வீடியோஸை நீங்கள் யூஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் கைஸ். பாய் 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 கைஸ்.